பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். 5ஆம் தேதி மாலை 6:40 மணிக்கு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு, அன்று இரவு வந்து 8 பேர் வந்து அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனாங்க. அதுக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக 3 பேரை கைது செய்யப்படுறாங்க. அதில் விசாரணை செய்ததில் எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு கை இருக்கு. பொன்னை பாலுன்றவர் வந்து ஆற்காடு சுரேஷோட சொந்த தம்பி, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால அவருக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. எங்கள் அண்ணனை கொண்டுட்டான், ஆற்காடு சுரேஷை கொண்டுட்டான், அதனால நான் கொண்டுட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இவருக்கு தேவைப்படுது. ஆனால் ஆம்ஸ்டாங் தான் ஆற்காடு சுரேஷை கொன்னாருன்றது கேள்வி இன்ன வரைக்கும் யாருக்கும் இல்லை. இப்போ திருமங்கடத்தை நீ எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்த, எவ்வளோ நாளாக திட்டம் போட்ட, எப்படி இங்கே வந்த, ஆம்ஸ்டாங்குக்கும் உனக்கும் என்ன ஒரு முன் விரோதம் அப்படின்னு பார்த்தா, ஆம்ஸ்டாங்குக்கும் திருவங்கடத்துக்கும் எந்தவித முன் விரோதமும் இல்லை. பொன்னைபாலு ஆற்காடு சுரேஷோட தம்பி, அவரும் குற்றப்பின்னணி உள்ளவர் தான், தன்னை ரவுடியாக ஆக்கலான்ட்டு வராரு. ஆற்காடு சுரேஷ் ரவுடி தான், திருவங்கடம் ரவுடி இல்லை, கூலிப்படை. யார் இந்த மலர்கொடி அப்படின்னு பார்த்தா, பிரபல ரவுடி மயிலாப்பூர் சிவகுமாரை கொலை செய்த அழகு ராஜா ரோஹித் ராஜோட அம்மா. ஓ, அழகு ராஜா ரோஹித் ராஜோட அம்மானா யார் இந்த மலர்கொடினா, தோட்டசேகரோட 3வது மனைவி வழக்கறிஞர் மலர்கொடி. இவங்க இதில் ஒரு சம்மந்தப்பட்டுருக்காங்க. இவங்களை ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு கூட வலதுகரமாக ஒருத்தர் இருக்கார், இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு. மலர்கொடி என்ன சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட நம்ம கேட்கும்போது, இந்த குற்றவாளிகள் பயன்படுத்தின வாகனங்கள்லாம் பெரும்பாலும் மலர்கொடி தான் கொடுத்துருக்காங்க, யார் அவங்கக்கிட்டே எப்படி அந்த பைக்கெலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி காவல்துறைகிட்ட கேட்கும்போது, அவங்க பையனுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பையனோட வாகனம் தான் அதெல்லாம், 2 சக்கர வாகனம் காராக இருந்தாலும். காவல்துறை திடுக்கிடுன்னு தகவலை வெளியிடுது. என்னன்னு கேட்டால், மலர்கொடியோட வங்கி கணக்கிலிருந்து அருளுக்கு பணம் போயிருக்கு. டைரக்டாக அருளுக்கு போச்சா, திருவங்கடத்துக்கு போச்சா, பொன்னைபாலுக்கு போச்சான்னு தெரியாது, இவங்களுக்கு பணம் போயிருக்கு. அஞ்சலை மேலே ஏராளமான வழக்குகள் இருக்குது. கஞ்சா வியாபாரம் வழக்கு இருக்குது, கூட சதி திட்டம் தீட்டின வழக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் எதுக்கு அஞ்சலையை சேர்க்குறாங்கன்றது தான் தெரியலை. காரணம் என்னென்னா, அஞ்சலை 2 மாதங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கிறாங்க. தலைமறைவாக இருக்கிறாங்கன்றதுக்காக ஆம்ஸ்டாங் கேஸில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஆற்காடு சுரேஷுக்கு கொலை பண்ணதற்காக ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு அந்த கோணத்தில் நம்ம பார்த்தாலும், அதுக்கு பொன்னைபால் தான் சரியான ஆள். மலர்கொடி எங்கே வந்தாங்க? இப்போ முக்கிய குற்றவாளியான திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணியாச்சு, அவருக்கே பணம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க யாரு? நியூஸ் கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் விமலேஷன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் மதன். சார், முன்னாடி நேர்காணல்லையே நம்ம பேசினது ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு. அந்த வழக்கில் தமிழக அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர் வரைக்கும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க, விசாரிச்சிட்ருக்காங்க. இதில் குறிப்பாக 2 பெண்களுடைய பெயர்கள் அடிபட்டது, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஞ்சலை மலர்கொடி, இவங்க 2 பேரை பற்றி உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறதுக்காக என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேஸ் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது தோண்ட போயிட்டே இருக்கே சார், என்ன தான் சார் நடக்குது? நிச்சயமாக, அதாவது 5ஆம் தேதி மாலை 6:40 மணிக்கு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு, படுகொலை செய்யப்பட்டு, அன்று இரவு வந்து 8 பேர் வந்து அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனாங்க. அந்த 8 பேர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனோடனே நமது நேர்காணலில், அதற்கு பிறகு நமது நேர்காணலில் ஓடி போகிறது 10 பேர், சிசிடிவி காட்சி இல்லை. சரண்டர் ஆனது 8 பேருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு வலியுறுத்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக காவல்துறையும் விசாரணை நடைபெறுது. எல்லாரோட கேள்வியாக தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. இந்த விஷயத்தில் இப்போ நம்ம திரும்பவும் முதல்ல பேசுனது தான், இப்போவும் காவல்துறை வந்து ஆம்ஸ்டாங் விவகாரத்தை இந்தியா முழுவதும் பெருசாகிடுச்சு. காவல்துறை உயரதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. சென்னை மாநகர காவல் ஆணையரே அதன் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டிருக்காரு. புது காவல் ஆணையர் வந்திருக்காரு. அவர் வந்தவுடனே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவுடிகளுக்கு என்ன மொழி புரியுன்றது குழந்தை கூட தெரியும். அப்போ காவல்துறை ஒரு தனிப்படை அமைத்து, ஒரு தனிப்படையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைச்சு, அது ஒரு விசாரணை, இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி ஒரு பக்கமும் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கமும் போயிட்டுருக்கும்போது, இந்த நேர்காணல் அந்த காவல்துறையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நம்மளுடைய நேர்காணல் அமையும். நிச்சயமாக அந்த 8 பேர் சரண்டர் ஆன உடனே, அந்த 8 பேரை அதுக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக 3வரை கைது செய்யப்படுறாங்க. 3வர் கைது செய்யப்பட்டவுடனே 8 3 11 பேர் ஆகுது. அந்த 11 பேரை வந்து
விசாரணை மேற்கொள்கிறாங்க, சிறையில் கொண்டு போய் அமைச்சிட்டு முதல்ல சரண்டரான 8 பேரையும் விசாரணைக்கு 7 நாள் காவலில் எடுத்து விசாரணைக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. 5 நாள் காவல்துறையில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த 8 பேரையும் கூப்பிட்டு விசாரணை செய்கிறாங்க. அதில் விசாரணை செய்ததில் யார் ரியல் அக்யூஸ்ட், யார் ஃபேக் அக்யூஸ்ட், யார் வெளியே இருந்து இந்த சதித்திட்டத்தை தீட்டினது, யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணது, யார் இதை கோஆர்டினேட் பண்ணது, யார் அசைன்மெண்ட்டை இறங்கி பண்ணது, அசைன்மெண்ட் மீன்ஸ் யார் அந்த சம்பவத்தை கத்தியால் வெட்டினது இப்படின்னு பார்க்கும்போது இதில் எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு கை இருக்குது. ஒரு கை அந்த திருவங்கடமாக இருக்குது. அப்போது நம்ம பார்த்துட்ருக்க வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணிவிட்டு ஓடியார குற்றவாளிகள் ஓடியார சிசிடிவி காட்சிகள் தான் நம்மளால் பார்க்கப்பட்டது. ஒரு சந்தில் எல்லோரும் ஓடியாராங்க, ஆனால் எங்கே வெட்டினாங்க எப்படி வெட்டினாங்கன்றதை நம்ம பார்க்கல. காவல்துறை விசாரணைக்காக அது அப்போதே அவங்க எடுத்து வச்சுருந்தாலும் அதை வெளியே சொல்லலை. அக்யூஸ்டு அதாவது மிஸ் ஆகிடக்கூடாது, விசாரணை முடிகிற வரைக்கும் இதை வெளியிடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை அதை வச்சுருந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சரண்டரான 8 பேரில் பொன்னை பாலுன்றவர் வந்து ஆற்காடு சுரேஷோட சொந்த தம்பி. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் அவருக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. நான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொல்றதுக்கு வந்து எங்கள் அண்ணனை கொண்டுட்டான், ஆற்காடு சுரேஷை கொண்டுட்டான், அதனால் நான் கொண்டுட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இவருக்கு தேவைப்படுது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் தான் ஆற்காடு சுரேஷை கொன்னார்ன்றது கேள்வி இன்ன வரைக்கும் யாருக்கும் இல்லை. அது இல்லை, உறுதியாக இல்லை. அப்போது இந்த அருள்ன்ற கேரக்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் திருநின்ற ஊரில் இருக்கார். இந்த அருள் யார் அப்படின்னா அவர் திமுக கட்சியில் இருக்க ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அந்த அருள் வந்து யார் அப்படின்னா அவருடைய சகோதரி அக்காவை தான் இந்த பொன்னை பாலு கல்யாணம் பண்ணியிருக்கார். அப்போது 8 பேர் சரண்டர் ஆனதில் இந்த 2 பேருக்கு மட்டும்தான் ஆற்காடு சுரேஷ் ஏதோ ஒரு வகையில் உறவினராக ஆகிறார். தம்பி ஒன்று, தம்பியோட மச்சினன் ஒன்று, அவரும் உறவினர். மீதி 6 பேர் வந்து ஆற்காடு சுரேஷ்க்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லாதவங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அந்த வீடியோவை பார்க்கும்போது இறங்கி ஓடியாந்து வெட்டுறாரு. அதாவது ஆம்ஸ்ட்ராங்கை கழுத்தில் வெட்டுறாரு, கையில் வெட்டுறாரு, அவர் திரும்பினவுனா அவர் காலில் வெட்டுறாரு. விழுந்ததுக்கப்புறம் அவர் எந்திரிக்க கூடாதுன்னு அவர் காலில் வெட்டுறாரு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இது யார், அந்த உடல் மொழி யார், இந்த ஓடி போகிறது யார், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுதான் வந்து திருவங்கடம், நான் தான் அப்படின்றது உடல் மொழி எல்லாமே தெரியுது. அப்போ இந்த திருவங்கடத்தை நீ எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்த, எவ்வளோ நாளாக திட்டம் போட்ட, எப்படி இங்கே வந்த, ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உனக்கும் என்ன ஒரு முன் விரோதம் அப்படின்னு பார்த்தா ஆம்ஸ்ட்ராங்க்கும் திருவங்கடத்துக்கும் எந்தவித முன் விரோதமும் இல்லை. அப்போது ஆற்காடு சுரேஷுக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா அந்த தொடர்பில் ஒரு உறவினர் கிடையாது. ஆனால் எப்படி தொடர்பு ஏற்படுதுன்னா யார் இந்த திருவங்கடம், அந்த திருவங்கடத்தை காவல்துறை விசாரணைக்கு எடுக்குது. இந்த விசாரணை மேற்கொண்டு எங்கே பொருட்களை வச்சுருந்தீங்க, ஆயுதங்களை எங்கே வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்களை காட்டு, அந்த இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. காவல்துறை வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இவர் உடல் உபாதை கழிக்கணுன்றார். இது வந்து காவல்துறை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறோம், அந்த இடத்துல அவர் உடல் உபாதை கழிக்கணுன்றாரு. அப்போ நாங்கள் அந்த இடத்துல அவரை இறக்கி விட்றோம், இறக்கி விட்ணுன்னு தப்பிச்சு ஓடுறாரு. ஓடி போய் அங்கே மறைஞ்சிருந்த துப்பாக்கி கள்ள துப்பாக்கி எடுத்து அவர் சுடுறாரு. வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக அவரை நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு காவல்துறை ஸ்டேட்மெண்ட். இது 14ஆம் தேதி நடந்த சம்பவம். 5ஆம் தேதி மாலை படுகொலை செய்யப்படுறாரு ஆம்ஸ்ட்ராங்கு. அன்று இரவு சரண்டர் ஆகுறாங்க. அதன் தொடர்ச்சியாக 9வது நாள் 14ஆம் தேதி அன்னைக்கு அந்த 11 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்படுறார். இந்த ஒரு குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு பிறகு காவல்துறை இந்த ஃபைலை ஈஸியாக மூடியிருக்கலாம். குற்றவாளியை கொண்டுட்டோம், இவர் தான் செய்ய சொன்னது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் காவல்துறை துரிதப்படுத்துது விசாரணையை. அந்த கோணத்தில் தான் இப்போ நம்ம பேசுகிறோமே. பார்த்தா யார் இந்த திருவங்கடம், அப்போ எல்லாரும் திருவங்கடம் யார் கொலை பண்ணாங்கன்னா அப்போ திருவங்கடம் யார் தான் அப்படின்னு நம்ம திருவங்கடத்தை நம்மளோட ஆய்வு மேற்கொள்ளும் போது திருவங்கடத்தோட தந்தை பேர் கண்ணன். அவருடைய ஊர் வந்து வேலூர் பக்கத்தில் இருக்க காட்பாடி தாலுக்காவில், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் காட்பாடி தாலுக்காவில் இருக்க கீரைசாத்து கிராமம் தான் அவருடைய சொந்த ஊர். அதில் நடுத்தெரு அப்படின்றது அவங்க தெருவில் இருக்காங்க. இவர் வந்து அந்த ஊரில் தான் இருக்கிறார்.
யார், அவன் தந்தை குடும்பத்தோடு அங்கே தான் இருக்காங்க. 2010 இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில், 2010 ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறார். அதாவது கொடுங்காயம் விளைவித்தல் அடிதடி சண்டை கேஸில், ஒரு அடிதடி சண்டை அவதூறு வழக்கில் அவர் கைது செய்யப்படுறாங்க. அந்த குற்ற பொன்னை காவல் நிலையத்தில் தான் இவர் மேலே முதல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்படுது. குற்ற வழக்கோட எண் வந்து 12/2010. அவர் மேலே அப்போதே பார்த்தீங்கன்னா 147, 148, 323, 324, 506 ஐபிசி அவருன்ற ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அங்கேருந்து சிறையில் வர்றார். அங்கேயே அக்யூஸ்டு, அதுதான் நேச்சுரல், அந்த பேர் தான் கரெக்டான பேராக இருக்கும். அங்கேருந்து அவர் வெளியே வராங்க. வந்த உடனே சரி இங்கே இருக்க நான் ஒழுங்காக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து அவர் இடம்பெயர்த்து எங்கே கொண்டு வராங்க, சென்னை குன்றத்தூரில் இருக்கிற பெரியார் நகர் காமராஜர் ஸ்ட்ரீட்டு 3/17 வீட்டில் அவங்க வராங்க. வந்த உடனே 2011 என்ன பண்ணுறாரு, குன்றத்தூரில் ஒரு தகராறை ஏற்படுத்துகிறார். குன்றத்தூர் காவல் நிலையத்தில் 345/2011 கிரைம் நம்பர் 345/2011 ரெண்டு பிரிவில் வழக்கு பதிவு 324/506/2 அப்படில ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு கேஸ் ஆகிடுது. இந்த 2011 அந்த கேஸில் இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்குள்ளே அந்த சிறையில் இருந்தது, முன்னாடி சிறையில் இருந்தது, அதாவது இதை நான் இதையா இது சொல்கிறேன் அப்படின்னா, சிறை அப்படின்னும் போது ஒரு மனிதன் அங்கேருந்து இங்கே வந்து திரும்ப அடுத்ததை அவன் அட்டன் பண்ணுறது 727/2013. 2013 குற்ற எண் வந்து 727, குன்றத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு கொலை கேஸ் அவர் கொலை செய்கிறார். பாலச்சந்தர், என் நினைவு சரியாக இருந்தால் அந்த நபரை தான் கொலை செய்கிறார் பாலச்சந்திரன். அப்போது அவர் பேரில் 8 கீழ் வழக்கு பதிவு செய்கிறாங்க. 120B, அதாவது சிறையிலேருந்தே சிட்டம் திட்டு தான் வராரு, வந்தவனை போடுறான்டா அப்படின்னு சிறையிலேருந்து, அந்த தான் 120B. அதுக்கப்புறம் 147, 148, 149, 302 கொலை, 302, 494B இப்படின்னு ஒரு பழக்க பதிவு செய்து 2013 இவரை சிறையில் அடைக்கிறாங்க. இந்த சிறையில் அடைக்கும் போதும் ஆற்காடு சுரேஷோட அவருக்கு தொடர்பு ஏற்படுது. இதற்கு பிறகு 2013 பிறகு இந்த வழக்கில் இப்படியே சம்மந்தப்பட்டிருக்கும்போது திரும்ப 13 அப்புறம் திரும்பவும் இவர் அந்த சவகாசிலேயே சின்ன சின்ன அடிதடி தகராறு வம்பு பழக்கம் வந்து 13 அவர் மேலே ஒரு குண்டர் சட்டம் போடுறாங்க. இந்த குண்டர் சட்டம் போட்டுட்டு வெளியே வராரு, குண்டர் சட்டத்துலேருந்து வெளியே வராரு. அதே 2013 மாங்காடு காவல் நிலையத்தில் கொடுங்காய விளைவித்தல் கொலை முயற்சியில் ஒரு வழக்கு கைது செய்யப்படுறார். மாங்காடு காவல் நிலையத்தில் வழக்கு எண் 904/2013. அங்கே என்ன பண்ணுறாரு, 294B, 341, 427, 506/2 இந்தமாரி ஒரு பெரிய எல்லாமே குற்ற பின்னணி உள்ள வழக்கு. இந்த 2013 திரும்ப அந்த வழக்கில் போகும்போது குண்டர் சட்டத்தை அவருக்கு போட்ட உடனே அங்கே வந்து எளிமையாக வந்து பொன்னை பாலுவோட தொடர்பு ஏற்படுது. ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி கூட. ஆனால் இப்போது அவர் இறந்ததுக்கு பிறகு அதற்கு பின்னாலே அவர் பேரில் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதாவது இவருக்கும் இந்த பொன்னை பாலுக்கும் என்ன ஒரு ஒற்றுமைனா, இவர் பேரும் அந்த வேலூரில் இருக்க பொன்னை காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது, அவன் பேர்லேயும் வழக்கு பொன்னை காவல் நிலையத்தில். திரும்ப என்ன பண்ணுறாரு, 2017 இப்படியே இருந்த உடனே அவர் மேலே உடனே கூப்பிட்டு 1535 கிரைம் நம்பர் 1535/2017 உடனே கூப்பிட்டுங்க, வா நீ ஒழுங்காக அடங்க மாட்டுற, உனக்கு ஒரு 1 டன் போடுறோம். 1 டன் நான் தெரியல, குண்டாஸ் போகிறதுக்கு முன்னாடி 1 டன் போட்டு வெளியே விட்டுருவாங்க வழக்கு பதிவு செய்து. நீங்கள் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சிருவாங்க, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தி விட்டுருவாங்க 1 டன். அப்படி எதனா ஒன்று தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க, குண்டாஸ் தான் 1 டன் போட்டு விட்றாங்க. இந்த அதாவது 1 டன் போட்டு வெளியே விடுறது தான், அதுக்கு அவர் வார்த்தை சொல்லணும்னா 1 டன் குண்டர் சட்டம் போட்டு வெளியே விடுறது, பாதி குண்டர் சட்டம் அதுக்கு பேர், 1 டனுக்கு பேர் பாதி குண்டர் சட்டம். இதை போட்டு 2017 அவர் வெளியே விட்டுறாங்க. வெளியே விட்டதுக்கு உடனே இவர் வராரு, திரும்பவும் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் பொன்னைக்கு போகிறார். பொன்னையில் போயிட்டு 52/2018 அங்கேயும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, 294B. அங்கேயும் பி அங்கேருந்து அந்த வழக்குலேருந்து அவர் வராரு. வந்து இப்படியே இருக்கும்போது ஒரு சொல் பேச்சை எங்கேயுமே கேட்கல. அதன் தொடர்ச்சியாக திரும்பவும் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் கிரைம் நம்பர் 563/2018 392 ஐபிசியில் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது
குன்றத்தூர் காவல் நிலையத்தில் 4 வழக்கு, பொன்னை காவல் நிலையத்தில் 2 வழக்கு, மாங்காட்டில் 1 வழக்கு, அதுக்கப்புறம் குளத்தூர்லேயும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வழக்கு ஆகியிருக்கு அவருக்கு. அவர் செத்து போய் குளத்தூரில் இப்படி ஒரு பின்னணியில் இருக்கும்போது இப்போ அவர் வந்து இறந்ததுக்கு பிறகு காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் மேலே இப்போ நம்ம சொன்னதுலேயே அவர் மேலே 2 கொலைகள் இருக்கு. ஆம்ஸ்டாங் 1, அந்த ஏற்கனவே அந்த பாலச்சந்தர்னு குன்றத்தூர் காவல் நிலையத்தில். ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது, 2015 தென் என்ற தென்னரசை வந்து வெங்கல் பக்கத்தில் இருக்க தாமரை பக்கத்தில் கொலை பண்ணாங்க. அதாவது பாம் சரவணனோட அண்ணனை, பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருந்த தென் என்ற தென்னரசை தன்னோட தாயார் மனைவி கண்முன்னே கொலை பண்ணாங்க. அந்த சம்பவத்தில் ஆற்காடு சுரேஷ் சிறையில் இருந்தார். அப்போது அந்த சம்பவத்தை இறங்கி பண்ணதில் பொன்னை பாலு பல பேர் இருக்குது. ஆனால் அந்த பேரில் திருவங்கடம் பேர் இல்லை. காவல்துறை என்ன சொல்லுது, இப்போ அந்த வழக்கில் பொன்னைபா அவர் திருவங்கடம் இருக்காருன்னு காவல்துறை சொல்லுது. காவல்துறை அந்த வழக்கில் அவர் இருக்காருன்னு திருவங்கடம் இருக்கார்னு சொல்லுது. அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அப்போதிருந்து நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம், அப்போதிலிருந்து நம்ம ஊடக வழியாக பார்க்கும்போது அதில் அந்த குற்றவாளி பேர் இல்லை. ஆனால் அதில் இல்லைன்றதுனால அது திருவங்கடம் வந்து நல்ல வரல. இவ்வளோ ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. அப்போது சரித்திர பதிவேட்டு குற்றவாளியாக குன்றத்தூர் காவல் நிலையத்தில் அவர் இருக்கார். எதுக்கு இந்த வழக்குகளை நம்ம சொல்லணும்னா, தரவுகள் இல்லாமல் நம்ம பேசக்கூடாதுன்றதுனால தான் இந்த தரவுகளை தெரியணுன்றது தான், யார் இந்த திருவங்கடம்ன்றதை தெரியறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். இது வந்து நேரடியாக காவல்துறை அவர் மேலே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். வழக்கில் சிக்காமல் எத்தனை சம்பவங்கள் பண்ணியிருக்கலாம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷோட தம்பி, அவரும் குற்றப்பின்னணி உள்ளவர் தான், தன்னை ரவுடியாக ஆக்கலான்ட்டு வராரு. ஆற்காடு சுரேஷ் ரவுடி தான், பாம் சரணன் ரவுடி தான், ஆனால் திருவங்கடம் ரவுடி இல்லை, கூலிப்படை. ஏன்னு கேட்டால் அவனாவது அண்ணனுக்காக போய் சம்பவம் செய்தான் அப்படின்லாம். நீ யாருக்காக செய்த? அப்போ பணத்துக்காக. அப்போ நீ யார், யார் சொல்லி இங்கே வந்தன்னு காவல்துறை ட்ராக் எடுக்குது. ட்ராக் எடுக்கும்போது இதுக்கு மேலே நம்ம உண்மையான குற்றவாளி பேரை சொல்லணும்னு நினச்சானா, ஓடுறதுக்கு சின்ன குழந்தை கூட என்ன நடக்கும், அது எப்படி சரண்டர் ஆனவங்க ஓட முயற்சி பண்ணுவாங்க? அப்போ காவல்துறை போய் தான் சொல்லுதா, சரண்டர் ஆனவங்க எப்படி தான் சரண்டர் ஆகியிருப்பாங்க? காவல்துறை புரியும் வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு தாங்க முடியாமல் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆமத்தத்தில் என்கவுண்டர் செய்தது சரின்னு, என்கவுண்டர் சரி அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் பதிவு பண்ணலை. ஆனால் திருவங்கடம் வாழவே தகுதி இல்லாத நபருன்றது தான் தெளிவாக தெரியுது. என்கிட்ட இத்தனை கொலைகள், இத்தனை சம்பவங்கள், ட்ராக் பார்க்கணும், ஹிஸ்ட்ரி ஷீட்டை பார்க்கணும். அப்போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் நாளைக்கு உங்களை பணம் கொடுத்தா கூட கொள்ளுவார், என்ன கொள்ளுவார்னா, அப்போ சமூகத்துக்கு ஆபத்தான பொருள் தானே இது. ஒரு சிங்கமோ ஒரு மிருகமோ ஏதோ ஒரு தெருக்குள்ளே வந்துச்சுன்னா 10 குழந்தைங்க இருந்ததுன்னா அதுக்கு குழந்தைங்க தெரியுமா, அது கொண்டு போனோன்னு சிங்கம் உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கலாமா? அப்போது அந்த ஒரு கேட்டகரி தான் இந்த திருவங்கடம். இதுதான் திருவங்கடத்தோட பின்னணி. திருவங்கடம் யார் சொல்லி செய்தார் அப்படின்றது காவல்துறை இன்னும் முழுமையாக சொல்லலை. நான் காவல்துறை விசாரணை போயிட்டுருக்கும்போது திரும்பவும் நேற்று காலையில் 3 பேரை கைது செய்யப்படுறாங்க. 3 பேரை கைது செய்யப்படுறாங்க. நீங்கள் முதல்ல சொன்னீங்க 2 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, கிடையாது, ஒரு பெண் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தங்க பேர் மலர்கொடி, இன்னொருத்தர் பேர் ஹரிகரன், இன்னொருத்தர் பேர் சதீஷ் என்ற சதீஷ்குமார். முதல்ல இந்த சதீஷ்குமார், சதீஷ் என்ற சதீஷ்குமார் யார் அப்படின்னு பார்த்தா, திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனோட மகன் தான் சதீஷ்குமார். அவருக்கு வயது வந்து 28 வயது. அவர் யாருன்னா, இந்த பொன்னை பாலோட மனைவியோட தம்பி இருக்கார்ல அருள் வழக்கறிஞர், அவருடைய ஓட்டுநராக வர்றார். அவரும் திமுக ஆகிறார், இவரும் திமுக வர்றார், கரெக்டாகிடுதா? அதற்கு பிறகு மலர்கொடி யார் இருந்தால் மலர்கொடி அப்படின்னு பார்த்தா, திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணைச் செயலாளர் அதிமுக. இவர் வந்து மலர்கொடி வயது 49. ஓ, உடனே மலர்கொடியும் நேற்று எடப்பாடி வந்து அறிக்கை கொடுத்து கட்சிக்கு களங்கம் விருப்பித்தனால இந்த மாதிரி நான் அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் இந்த மலர்கொடி அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஏற்கனவே மயிலாப்பூர் சிவகுமார், பிரபல ரவுடி மயிலாப்பூர் சிவகுமாரை கொலை செய்த அழகு ராஜா ரோஹித்ராஜரோட அம்மா. ஓ, அழகு ராஜா ரோஹித் ராஜாவோட அம்மானா யார் அந்த மலர்கொடினா, தோட்டசேகரோட 3வது மனைவி, வழக்கறிஞர் மலர்கொடி.
அப்போ தோட்டம் சேகருக்கு மூணாவது மனைவி. இவங்க தான் வந்து தோட்டம் சேகரை காதலிச்சு திருமணம் பண்ணும்போது இவங்க கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க இவங்க கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதை. ஆனால் இப்போ அவங்க கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, யாரும் பார்க்குறதும் இல்லை. இவங்க இதில் ஒரு சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்களை ஏன் கைதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு கூட வலதுகரமாக ஒருத்தர் இருக்கார், இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு. அவர் யார்னா, தமிழ் மாநில காங்கிரஸில் மாநில மாணவர் அணி துணைத் தலைவர் ஹரிகரன், வயது 27. நல்லா கேட்டுங்க, ஹரிகரன் வயது 27. இப்போது இவங்க மூணு பேரையும் கைதி பண்ணுறாங்க. ஹரிகரனை எதுக்கு கைதி பண்ணுறாருன்னா, இந்த அம்மா கூட இருக்கிறாங்க, மலர்கொடி கூட இருக்காங்க. மலர்கொடியை எதுக்கு இதில் கைதி பண்ணுறாங்க? சதீஷை எப்படி கைதி பண்ணுறாங்க? சதீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, அருள் வந்து சதீஷ் மூலியமாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு அருளை கைதி பண்ணுறாங்க. காவல்துறை சரியான கோணத்தில் போகலன்னா அருள் திமுகன்னு தெரிஞ்சு அவரை காப்பாற்றிருக்கலாம். அருளோட ஓட்டுநர் திமுக சதீஷ் அவரை காப்பாற்றினா அவங்க அப்பாக்காக காப்பாற்றிருக்கலாம். இலக்கிய அணியில் இருக்கார் குமரேஸ்வரனோட பகன், அப்போ இவங்க மொத்தமாக திமுக காப்பாற்றிருக்கலாம். அப்போது இவங்களையும் அக்யூஸ்ட் ஆக்கி ரிமாண்ட் பண்ணுது. அதுக்கு பிறகு இவங்க கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. மலர்கொடி என்ன சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட நம்ம கேட்கும்போது, இந்த குற்றவாளிகள் பயன்படுத்தின வாகனங்கள்லாம் பெரும்பாலும் மலர்கொடி தான் கொடுத்துருக்காங்க. யார் அவங்கக்கிட்டே எப்படி அந்த பைக்கெலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி காவல்துறைகிட்ட கேட்கும்போது, அவங்க பையனுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பையனோட வாகனம் தான் அதெல்லாம், இருசக்கர வாகனம் காராக இருந்தாலும். அப்போ அவங்க பையனே ஏற்கனவே குற்றப்பின்னணியில் இருக்க பையன் தானே அழகுராஜான்றவர். தன்னோட அப்பாவுக்கு அப்பாவை எதிர்த்தவனை கொலை பண்ணால் மட்டும் அது ஒரு, அது வந்து அப்பாவை கொலை பண்ணால் என்னோடய 2 வயசில், நான் 22 வயசில் அவனை கொலை பண்ணிட்டான், இது ஒரு லாஜிக் இருக்குது. பல பேர் சம்பவம் குற்ற சம்பவத்தில் இருக்கும்போது அது அப்பாவை கொலை பண்ணதுக்காக கொலை பண்ணோன்னா அவர் மேலே குற்றப்பின்னணி இருக்குது அழகுராஜா பேர்லேயும். அழகுராஜா அப்போ எங்கே போனார்னு கேட்டால், தேர்தலுக்கு முன்னாடி அழகுராஜாவை சில வழக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணியிருக்காங்க. பட் அழகுராஜா இப்போ வெளியே வந்துட்டாரா இல்லை அந்த கேஸ்லேயே உள்ளே இருக்கிறாரன்றது தெரியல. அவங்க அம்மாவை எது கைப்படா, இவங்க தான் வாகனம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான்னு இல்லாமல், காவல்துறை திடுக்கிடும் தகவலை வெளியிடுது. என்னன்னு கேட்டால், மலர்கொடியோட வங்கி கணக்கிலிருந்து அருளுக்கு பணம் போயிருக்கு. டைரெக்டாக அருளுக்கு போச்சா, திருவங்கடத்துக்கு போச்சா, பொன்னை பாலுக்கு போச்சான்னு தெரியாது, இவங்களுக்கு பணம் போயிருக்கு. அது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, 50 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு அப்படின்னாங்க. நான் ஒரு உயர் அதிகாரிக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை ஒரு 9 லட்சரூபா வரைக்கும் இந்த அம்மா அக்கௌண்ட்லேருந்து மட்டும் 9 லட்சரூபா போயிருக்கு. 50 லட்சரூபா பிளான் தான், பட் இவங்க ட்ராக்லேருந்து ஒரு 9 லட்சரூபா பணம் போயிருக்கு. வாகனம் கொடுத்ததுக்காகவும் இந்த 9 லட்சரூபா பணம் கொடுத்ததுக்காகவும் இவங்கள தூக்கியாச்சு. அப்போ இவங்க எதுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தூக்கியாச்சு. இவங்க கூட ஹரிகரன் தான் இந்த கூட பண்ணார், இவங்களோட பிஏ, அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அவரையும் நேற்று விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிகே வாசன் அவர்கள் லெட்டர் கொடுத்துட்டாரு, அவரையும் ரிமாண்ட் பண்ணிச்சு. இதில் சதீஷ்குமாருக்கு 28 வயசு, மலர்கொடிக்கு 49 வயசு, ஹரிகரனுக்கு 27 வயசு. இப்போது இதில் என்ன கட்சி இருக்குது? ஏற்கனவே ஒருத்தர் அந்த 8 பேரில் ஒருத்தர் பாஜக, செல்வராஜின்ற ஒரு பாஜகன்னு சொன்னாங்க, அருள் திமுக அப்படின்னு சொன்னாங்க, அதே மாதிரி சதீஷ்குமார் திமுக, அவங்க அப்பாவும் திமுக. அப்போது மலர்கொடி அதிமுக கட்சியை நேற்று அறிவிக்கப்பு கொடுத்துருச்சு, அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துருச்சு. அப்போது இதில் நீங்கள் கேட்ட அந்த 2வது பெண்மணியை இணைக்கிறாங்க. இந்த 2வது பெண்மணி யாருன்னு கேட்டால், ஆற்காடு சுரேஷோட காதல் பண்ணி 2வது திருமணம் பண்ணி கொண்ட அஞ்சலைன்றவங்க. அஞ்சலை மேலே ஏராளமான வழக்குகள் இருக்குது, கஞ்சா வியாபாரம் வழக்கு இருக்குது, கூட சதி திட்டம் தீட்டின வழக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் எதுக்கு அஞ்சலையை சேர்க்குறாங்கன்றது தான் தெரியலை. காரணம் என்னென்னா, அஞ்சலை 2 மாதங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கிறாங்க. தலைமறைவாக இருக்கிறாங்கன்றதுக்காக ஆம்ஸ்டாங் கேஸில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அஞ்சலை மீது அங்கே ஒருத்தர் கொடுத்துருக்க புகாரின் பேரில் கந்துவட்டி கேஸு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்டோன்னா அவங்க அப்சாண்ட் ஆகிட்டாங்க. அந்த வழக்கில் ஏபி வாங்கின உடனே இன்னொரு வழக்கு அஞ்சலை மேலே பதிவு செய்யப்பட்டாங்க. அந்த வழக்கில் அவங்களுக்கு ஏபி போடல. நம்ம ஆதாரம் தரவுகள் இல்லாமல் எதையுமே பேசுறதில்ல. புளியந்தோப்பு P1 காவல் நிலையத்திலையும் அல்லது பேசன் பிரிட்ஜ் P4 காவல் நிலையத்திலையும் 265/2024 கிரைம் நம்பரில் அஞ்சலை பேரில் ஒரு இஸ்லாமியர் கந்துவட்டி கொடுத்த வழக்கில் அஞ்சலை வந்து தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்க. அந்த வழக்கில் அவங்க ஏபி கிடைக்கல 2 முறை. இப்போ 3வது முறை திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது. திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும்போது நிச்சயமாக அந்த வழக்கில் அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடச்சிரும். அப்போ கிடச்ச உடனே அவங்கள சிறைக்கு போட்டு ஆகணும். அதனால அஞ்சலி காணும் 2 மாதமாக இல்லைன்றதுக்காக அஞ்சலியை அதில் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு அஞ்சலி தரப்பு வழக்கறிஞர்களும்
சார்பில் பல குற்றச்சாட்டு வருது. ஆனால் இந்த வழக்குக்கும், அதாவது ஆற்காடு சுரேஷுக்கு கொலை பண்ணதற்காக ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு அந்த கோணத்தில் நம்ம பார்த்தாலும் அதுக்கு பொன்னைபால் தான் சரியான ஆள். பட் பொன்னைபாலுக்கும் இந்த இடத்துல மலர்கொடி எங்கே வந்தாங்க? இப்போ முக்கிய குற்றவாளியான திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணியாச்சு, அப்போது அதற்கு அவருக்கே பணம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க யாரு? எதுக்காக பணம் கொடுத்தாங்க? அப்போ முக்கிய குற்றவாளி யார்? இப்போ காவல்துறை என்ன கோணத்தில் போவோம்? அஞ்சலை கைது செய்யப்படுறாங்களா, இல்லை அஞ்சலை விசாரணைக்கு வந்தோடனே இந்த வழக்கில் வந்து விசாரணையை கொண்டு போகிறாங்களான்னு தெரியாது. பட் நீங்கள் முதல்ல சொன்னது ரெண்டு பெண்கள் கைதுன்றதில் ரெண்டு பெண் கைதி இல்லை, ஒரு பொண்ணு இந்த வழக்கில் வெளியே இருக்கிறாங்க. பட் அவங்க இதில் சொல்கிறாங்க ஊடகங்கள். இப்போது இறுதியாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வழக்கில் நேற்று சிறையில் அடைக்கப்பட்ட மலர்கொடி ஹரிகரனை வெளியே எடுப்பாங்க, சதீஷ் எடுப்பாங்க, காவல்துறை விசாரணைக்கு நிச்சயமாக எடுக்கும். எடுத்து உங்களுக்கு யார் பணம் கொடுத்தது அப்படின்னு இப்போ மலர்கொடியை பற்றி நம்ம விசாரிக்கும் போது, தன்னுடைய கணவரை கொன்னவனை மகனை வச்சு பழி தீர்த்ததுன்னு ஒரு பக்கம் ட்ராக் இருந்தாலும், பல விவகாரங்களில் பல ரவுடிகளுக்கு அவங்க நேரடியாக தொடர்பில் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, இது வந்து உளவுத்துறை ஓரளவுக்கு மேலே அதிமுக காட்சி காலத்தில் மறை அப்படியே விட்டுருக்கு. இப்போ உளவுத்துறை ஃபுல்லாக நோட் பண்ணும்போது இதுக்கு பின்னால் மறைமுகமாக பல வேலைகள் அவங்க செய்துக்கிட்டு இருந்தது அம்பலமாக இருக்குது. எந்தவித ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் கைது பண்ண முடியாது. அப்போ இவங்க பணம் போயிருக்கு, அப்போ யார் உனக்கு பணம் கொடுத்து போக சொன்னது அப்படின்றது காவல்துறை விசாரணை போயிட்டே இருக்குது. இதில் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம், எல்லா பெரிய பெரிய காவல்துறை வழக்கை திசை திருப்புறதுக்காக பெரிய பெரிய புலனாய்வு புலிகள்லாம் என்ன பண்ணுதுங்க, ஹரிகரனுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு உள்ளவர் ஒரு பிரபல ரவுடி சம்போ செந்தில், அதனால் சம்போ செந்தில் இதில் என்டர்ஃபயர் ஆகிட்டாருன்றாங்க. இது ஒரு முட்டாள்தனமான வேலை. காரணம் என்னென்னா, சம்போ செந்தில் காவல்துறையில் யாருமே 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தது தான், 24 வருஷம் ஆச்சு சம்போ செந்தில் யாருமே பார்த்து. காவல்துறை தற்போது வெளியிட்டிருக்க ஃபோட்டோ கூட 24 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு தான் வெளியே சொல்லியிருக்காங்க. அப்போ 24 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கூட பார்த்ததே கிடையாது, ஒரு சில இரண்டு ரவுடியை தவிர சம்போ செந்தில் பார்த்தவங்க யாருமே இல்லை. அப்படின்னும் போது 26 வயது முடிஞ்சு 27 வயது ஹரிகரன் எப்படி சம்போ செந்திலோட ஆளாக இருப்பார்? அவர் 20 வருஷமாக சம்போ செந்தில் கூட இருக்காராம். அப்போ 6 வயசுலேருந்தே அவர் சம்போ செந்தில் கூட இருக்காரா? இது வேடிக்கையாக இருக்குது. சம்போ செந்தில் எந்த வழக்கெல்லாம் முடிக்கப்பட முடியலையோ அந்த வழக்கில் சம்போ செந்தில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும், இந்த வழக்கு சரியான கோணத்தில் போயிட்டுருக்கு. சில புலனாய்வு புலிகள் வந்து இதில் சம்போ செந்திலெல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறாங்க. இதுதான் இப்போது இந்த வழக்கோட நிலவரமாக இருக்குது. அதனால் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவங்கடம் வந்து ஒரு நல்ல நபர் கிடையாது, கூலிப்படை தான். அதே மாதிரி அவருக்கு உதவி செய்தாங்கன்றதுனால தான் இவங்க பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. பட் அஞ்சலைன்றது இந்த வழக்கில், போலீஸ் சரியான கோணத்தில் போயிட்டு இருந்தாலும் அஞ்சலைன்றது இந்த வழக்கில் திணிக்கப்படுற ஒரு கேரக்டராகவே தெரியுது. அப்பட்டமா இதுதான் இந்த நேர்காணலோட நம்ம சொல்கிறது. காவல்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து அதை நம்ம எப்படி அதை இது பண்ணி பேசணும். உங்களுடைய நேரத்தை தற்போது வரைக்கும் பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி பிரதர். பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.